புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ குடிமைப்பிடி சண்டை நடந்து வருது. அமைச்சர் பதவிக்காக அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில் ஜான்குமார் எம்எல்ஏவோட ஆதரவாளர்கள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கியிருக்காங்க. இந்த சூழலில் புதுச்சேரியில் என்ன நடக்குது, ஏன் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி தரல அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். புதுச்சேரியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 6 பேர் வெற்றி பெற்றாங்க. இவங்கள 4 பேர் வந்து வாடகை வேட்பாளர்கள். பல்வேறு கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு வந்தவங்க தான் அந்த 4 பேர். அவங்க வந்து ஜெயித்தாங்க. இந்த நிலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 7ஆம் தேதி அன்னைக்கு முதல்வராக பதவியேற்றார். அதுக்கப்புறம் அமைச்சரவை கூடும், அமைச்சரவையில் வந்து புதிய உறுப்பினர்கள் வருவாங்க, பாரதிய ஜனதா சார்பில் வந்து அமைச்சர்கள் பதவியேற்பாங்களாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் யாருக்கும் எந்த பதவியும் கொடுக்கல. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி வேணும், 2 அமைச்சர் பதவி வேணும், சபாநாயகர் பதவி வேணும் அப்படின்லாம் ரங்கசாமிகிட்ட வலியுறுத்துனாங்க. ரங்கசாமி ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் பாண்டிச்சேரியில் கிடையாது, உங்களுக்கு 2 அமைச்சர் பதவியும் ஒரு சபாநாயகர் பதவியும் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய 6 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்களோட 3 நியமன உறுப்பினர்களை நியமித்து 3 சுயேட்சை எம்எல்ஏக்களையும் சேர்த்து தங்களுக்கு வந்து 12 எம்எல்ஏக்கள் பலம் இருக்கிற மாதிரி ஒரு காட்டிக்கிட்டாங்க. எதுக்கும் அசராத ரங்கசாமி கொடுத்தா 2 அமைச்சர் பதவி, 1 சபாநாயகர் பதவி இதுதான் கொடுப்பேன்னு உறுதியாக இருந்தார். இந்த சூழலில் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நியமன உறுப்பினர் ஒருத்தரை சபாநாயகர் ஆக்கிறதுக்கான முயற்சியை அந்த கட்சி நிர்வாகிகள் எடுத்தாங்க. இதுக்கும் ரங்கசாமி தடை போட்டுட்டாரு. இதற்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மணவெளி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்வம் என்பவரை கடந்த 16ஆம் தேதி சபாநாயகராக அறிவித்தாங்க. அவர் சபாநாயகராக பதவியேற்றார். இருந்தாலும் கூட அமைச்சரவை பட்டியலில் வந்து யார் யார் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கல. அதனால் அமைச்சர்கள் போடாத ஒரு சூழல் நிலவி வருது. இந்த நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்ட சபாநாயகர் பதவி எடுத்துட்டார். இன்னும் 2 அமைச்சர்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்த வேளையில் அந்த கட்சியில் நமச்சிவாயத்துக்கு 1 அமைச்சர் பதவி உறுதியாயிடுச்சு. இன்னொரு அமைச்சர் பதவி ஜான்குமாருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழல் நிலவு வந்த நேரத்தில் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி கிடையாது. உசுடு தனி தொகுதியை சேர்ந்த அந்த தொகுதியிலேருந்து சட்டமன்ற வேட்பாளர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சாய் சரவணகுமாருக்கு தான் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2-3 நாட்களுக்கு முன்பு அரசல் புரசலாக வந்து தெரிய ஆரம்பிச்சுது. இந்த சூழலில் கடந்த 17ஆம் தேதி ஜான்குமாரே வந்து எல்லா வாட்ஸ்அப் குழுக்களையும் ஒரு செய்தியை பகிர்றாரு. என்னென்னா, சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஜான்குமார் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முயற்சி செய்கிற கொடுக்க போகிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு நன்றி, இவன் சிறுபான்மை பிரிவு பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு தகவலை வந்து போடுறாரு. இந்த சூழலில் திடீர்னு கடந்த 18ஆம் தேதி அவங்க ஆதரவாளர்கள்லாம் வந்து கூடுறாங்க. 19ஆம் தேதி அன்னைக்கு புதுச்சேரியினுடைய பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை வந்து அடித்து சூறையாடுறாங்க. ஜான்குமாருக்கு பதவி தரல, பதவி கொடுக்காத பாரதிய ஜனதா கட்சியை கண்டிக்கிறோம்னு சொல்லி அவங்க வந்து கடுமையான வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் கும்பலாக கூடனது, ஒரு இடத்துல பொது இடத்துல பொது அமைதிக்கு வந்து பங்கம் விளைவிச்சது, இந்த மாதிரியான பிரிவுகளில் வந்து ஜான்குமார் ஆதரவாளர் மேலே புதுச்சேரி போலீஸார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே நாளில் டெல்லிக்கு சென்ற ஜான்குமாரும் அவரது மகன் விவியன் ரிச்சர்ட்ஸும் அந்த கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பார்வையாளர் சந்தோஷ்ஜியை சந்தித்து பேசியிருக்காங்க. தங்களுக்கு வந்து இந்த அமைச்சர் பதவியை கொடுக்கணும், நானும் என் மகனும் வந்து இருக்கோம், நாங்கள் தான் வந்து இந்த 6 பேரில் நாங்கள் 2 பேர் இருக்கோம், 2 பேர் தான், ரெண்டு பேர்னால் நாங்கள் ஒரு பெரிய பகுதி தானே, எனக்கு அமைச்சரவை பதவி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்குமார் வலியுறுத்தி வந்திருக்காரு. ஜான்குமாருக்கு ஏன் வந்து பதவி கொடுக்கப்படலை, ஏற்கனவே அவருடைய பெயர் தான் இருந்தது, ஏன் பட்டியலேருந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணம் சொல்லிட்டு வராங்க. அதில் ஒரு காரணம் ஒரு ஆடியோ. புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் மக்கள் வந்து கடுமையான பிரச்சனைக்கு ஆளாகி பாதிப்புக்கு உள்ளாகி இருந்த நேரத்தில் பாண்டிச்சேரியில் மதுக்கடைகளை திறக்கணும், மதுக்கடைகள் இல்லாமல் மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் அதனால் மக்கள் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காவும் சொல்லி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் மதுக்கடையை திறந்தாங்க.
ஆனாலும் கூட வந்து ஜான்குமாரோட இந்த செய்கை வந்து பரவலாக வந்து விமர்சிக்கப்பட்டது. பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஜான்குமாரோடைய இந்த செய்கையை மக்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க நேரத்தில் மதுதான் முக்கியமா அப்படின்னு சொல்லி ஜான்குமாரை வந்து பரபரப்பாக வந்து எல்லாம் விமர்சித்தாங்க. இது அந்த உள்கட்சியிலே பல்வேறு தரப்பினர் வந்து இது சம்மந்தமாக வந்து விமர்சனம் செஞ்சு அவங்க வந்து ஜான்குமாரை எதிர்க்கிற நிலைமை உருவாச்சு. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இவர் வந்து கட்சியுடைய நிர்வாகிகளை வந்து கலந்தாலோசிக்காமல் பல்வேறு விஷயங்களை தன்னிச்சையாக செய்கிறது, தன்னிச்சையாக செயல்படுறது, இதெல்லாம் பண்ணுறதுனால தான் வந்து அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்பது இரண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று ஏற்கனவே இருந்த ஒரிஜினல் பாரதிய ஜனதா கட்சி, ரெண்டாவது புதுசாக வந்தவங்க அவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற மாதிரி ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஜான்குமாருக்கு வந்து பொதுவாக வந்து இவ்வளோ பரபரப்பான ஆள், பரபரப்பாக பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கு இந்த நேரத்தில் அவருக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட பெருமைகள்லாம் இருக்குது. என்ன பெருமைனா புதுச்சேரி அரசியலில் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆகி இரண்டு முறையும் ராஜினாமா பண்ணவர் அவர். அதுவும் ஒரே காலகட்டத்தில் 2016 தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட அவர் வெற்றி பெற்று அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமிக்காக தனது பதவியை ராஜினாமா பண்ணார். அதன் பிறகு காமராஜர் நகர் தொகுதியில் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு அவரோட அந்த தொகுதியில் இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று சமீபத்தில் இந்த தேர்தலுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜான்குமார் போகும்போது தனது பதவியை ராஜினாமா பண்ணார். ஆக இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக ஏக காலத்தில் பதவி வகித்து இரண்டு முறை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தவர் என்ற பெருமை ஜான்குமாரை தான் சேரும். இப்போ இந்த அகில இந்திய அளவில் வந்து மேற்குவங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் அங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய கட்சி அலுவலகத்தை அடித்து சூறையாடி இந்த கட்சிக்காக வேலை செஞ்சதே வந்து தவறு என்று எல்லாரும் மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலை போயிருக்கு. பாண்டிச்சேரியிலையும் அந்த கட்சி சேர்ந்தவங்களே அந்த கட்சி அலுவலகத்தை சூறையாடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிலையில் ஒரு தமிழகத்தை சேர்ந்த தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எல் முருகன் பாண்டிச்சேரியில் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைச்சிடுது, அதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி பாண்டிச்சேரியில் நுழைஞ்சாச்சு, அதை வச்சுட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் ஈஸியாக ஆட்சி அமைச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே பாண்டிச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி கோஷ்டி பூசலினால் முட்டு செந்தலை மாட்டிக்கிட்டு திணறி வருது. இதில் எங்கேருந்து இவங்க போய் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? புதுச்சேரியில் அமைச்சரவையே இன்னும் அமைக்கலை, அதுக்குள்ளேயே இவ்வளோ சண்டை. அமைச்சரவை அமைக்கும் போது அமைச்சர்கள்லாம் சேர்ந்த பிறகு இன்னும் என்னென்ன சண்டைகள் நடக்குமோ என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.